Landslides and the cyclone have rendered at least 180,000 people in Bangladesh homeless. The International Federation of Red Cross and Red Crescent Societies said on Tuesday that more than 1.5 million people have been hit by the disasters. ढाका सह बांग्लादेश उत्तरांचल विभिन्न जिला रिक्टर स्केले सात दशमिक नए मात्र अनुभूत और अब बात के करंट की जी हाँ की वजह से भारी बारिश के बाद कोलकाता समेत पश्चिम बंगाल के कई शहरों में बाढ़ जैसे हालात पैदा हो गए हैं कोलकाता शहर में कल रात से आज दोपहर तक 140 मिलीमीटर बारिश हो चुकी है मौसम विभाग के मुताबिक अगले 48 घंटे तक रुक रुक कर यू கூறப்பட்ட தீர்க்கை இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறீர்கள் இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கிறது போல உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என சொன்னதை I'd like to remind you that these are the days like Jesus said in John Gospels 16 to chapter verse 2. The hour is coming when those kill you will think they are offering a service to God. Church has been attacked in the Vasant Kunj area of New Delhi. Egypt bombs ISIS positions in Libya after militants behead 21 Egyptian Christians. Libyan militants professing allegiance to the Islamic State terror group released a video showing the beheading of 21 Egyptian Christians. The slickly produced video shows masked knife men herding their victims to a beach. After which, the lead militant makes it clear that the Egyptians, who were mostly migrant workers in Libya, are being killed as a message to the people of the cross. After the usual speeches, 21 innocent men are murdered. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கத்தருடைய செய்தியை உங்களுக்கு அளிக்கப் போகிறார்கள் நீங்கள் கேட்டு பயனடையுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசும்படிக்கு தேவன் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் அதற்காக தேவனை சோதரிக்கிறேன் இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே பத்து முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் இதனோடே பத்து முறை என்னை பரீட்சை பார்த்து இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிற அந்த கருத்தை வைத்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன் இந்த செய்திக்கு தலைப்பாக கணக்கு வைக்கும் தேவன் என்று சொல்லி கத்தர் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கணக்கு வைத்திருக்கிறார் எனவே இதற்கு முன்பாக ஒன்பது முறை இவர்கள் மறுதளித்து இருக்கிறார்கள் முறுமுறுத்து இருக்கிறார்கள் தேவனை பரீட்சை பார்த்து இருக்கிறார்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே நடந்து இருக்கிறார்கள் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் அதற்கான வேத வசனங்களையும் நான் ஆதாரமாக இந்த பத்து முறை இதனோடு என்று சொல்லுகிறதுக்கு முன்பாக எத்தனை முறை அவர்கள் இப்படி ஆண்டு வரை படிச்சிட்டு பார்த்துருப்பார்கள் என்றும் கோபமூட்டினார்கள் என்று சொல்லியும் அவங்களோடு நான் பேச முடியும் ஒவ்வொரு மனிதனும் கூட என்ற நாட்களிலே பார்ப்பீர்களானால் யோபனுடைய புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் யோபு சொல்லுகிறான் இப்போது பத்து தரம் என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமல்ல யோபு தன்னுடைய சிநேகிதர்கள் நிந்திக்கிறதும் குற்றப்படுத்துகிறதையும் அவன் குறிப்பிடுகிறான் அநேக மக்கள் நம்மில் கூட நம்முடைய உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் சபை மக்கள் ஊழியர்கள் இப்படி பேசுகிற பேச்சுகளிலே குற்றம் கண்டுபிடித்து கணக்கு வைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆதி ஆங்கமம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும் அங்கும் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் யாக்கோபு லாபனை குறித்து சொல்லுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமானால் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி இப்போ மனிதன் கூட கணக்கு வைத்து கொண்டிருக்கிறான் இவ்வளோ முறை பத்து முறை என்னுடைய சம்பளத்தை மாற்றினார் என்று சொல்லி அது மாத்திரமல்ல இன்னும் பக்தியோடு கூட இருக்கக்கூடிய விசுவாசிகள் பேசுகிற பேச்சுகளை எடுத்து பார்க்கும் பொழுது இங்கு சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய அழுகையும் புலம்பலையும் குறித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு காரியத்தை அறிந்திருந்தும் கர்த்தரும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கு வைத்திருக்கிறார் என்கின்றதை ஏனோ மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய வேதம் சொல்லுகிற கருத்துகளை நாம் கவனத்தோடு கூட கவனிக்க வேண்டும் ரோமருக்கு எடுத்த நிருபம் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கவனித்து கேட்கிறார் மல்கே திருக்கதர்சன புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தையும் பதினேழாம் வசனத்தையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லி கர்த்தர் கவனித்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்படுகிறது நாம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்கின்ற எல்லாவற்றையும் அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் அந்த எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தின் படியாக நியாயத்திற்பு அடைய வேண்டும் என்கின்றதை நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய முறுமுறுப்பு நம்முடைய அங்காய்ப்பு நாம் பேசுகின்ற காரியம் இங்கு நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிற காரியம் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறது என்ன மற்ற பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லப்படுகிறது பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று அந்த ஓமானங்கள் அங்கு குறிப்பிடப்படுகின்றது எனவே எனக்கு அருமையான கற்றருடைய ஜனமே நாம் செய்து வருகிற நற்கிரியைகள் துர்கிரியைகள் நாம் பேசுகின்ற வீணான வார்த்தைகள் இங்கு மத்த பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு வாசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பனிரெண்டு முப்பத்தி ஆறு மனுஷ வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வரும் பொழுதோ எங்க கூடி ஜபிக்கிற வேலையிலும் கூட ஜபத்துக்கு நேரத்தை அளிக்காத படிக்க குறித்து பேசுகிற பேச்சுகள் தான் இன்றைய நாட்களில அதிகமாக காணப்படுகிறது ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ரசிக ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு தேவன் வானத்தில் இருக்கிறாய் நீ பூமியில் இருக்கிறாய் ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக கணக்கு ஒப்பு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிறோம் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் கர்த்தர் கவனிக்கக்கூடியவர் தி சைலண்ட் லிர்சனர் ஆஃப் எவ்ரி கான்வர்சேஷன் அப்படின்னு வீட்டில் ஒரு போர்டு போட்டுக்குவாங்க கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆப் தி ஃபேமிலி என்று சொல்லி நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுகளையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்கின்றதையும் கணக்கு வைப்பார் என்கின்றதையும் இன்னும் நாம் அறியாமல் இருக்கிறோம் அதனால் என் சபையிலே செய்திக்கு முன்பாக எல்லாரையும் எழுந்து நிற்கும்படிக்காக செய்து நான் ஒரு ஓத்து எடுக்கும்படிக்காக செய்வேன் அதாவது மொழியை கத்தை பாக்கரா, கத்தர் கேட்கிறார் கத்தர் நியாயம் விசாரிப்பார் இந்த மூன்று மாத்திரம் மனதில் வைத்து நம்முடைய அன்றாட ஜீவிதத்தை சரிவர செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு சிறப்பான வாழ்வாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்போம் இங்கு வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பது இருபதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் இவைகளை நீ செய்யும் பொழுது நான் இருந்தேன் உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாயோ ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார் இந்த சூழ்நிலைகளிலே இவைகள் எல்லாம் சத்தியவசனத்தை அறிந்திருந்தாலும் நம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாகவும் அவர்களுக்கு பின்னாக பேசுகிறவர்களாகவும் வாழ்க்கையிலே நாம் நடைமுறையில் எப்படி ஆகிலும் ஆவிக்குரிய ரீதியில் இருந்தாலும் கூட ஒரு 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 கம்பாரிசம் மற்றும் அவர்களுக்கு வேண்டாத காரியங்களை பேசுகிறதும் இப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் சில பொது பொதுக்கூட்டங்களிலே போகும் பொழுதும் சரி சபைகளிலே அழைப்பு கொடுத்து பிரசங்கிக்க செல்லும் பொழுதும் கூட எங்களுடைய சபைகளிலும் கூட சரிதான் பொதுவாக நான் சொல்லுகிறேன் யார் யார் இன்றைய தினத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள் என்று சொன்னால் கை தூக்கிடுவாங்க அலிலுவையா பழி சொல்வாட் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்து வருவாக நான் பரலோக ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் என்றால் அலிலுவா என்பார்கள் என்ன உணர்ந்தோ உணராமலோ பேசுகிற நான் கூட தான் பேசுகிறேன் நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது அங்கே தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் இடத்துல உன்னுடைய சபன் மக்கள் யார் 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 பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் அங்கிருந்து தான் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை இதை அறிந்து உணர்ந்து தான் சொல்லுகிறேன் தைரியத்தோடு கூட ஒரு அல்லையா இல்லையா சொல்கிறோம் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம் பரலோக ராஜ்யம் என்கின்றது தன் ஊழியக்காரன் இடத்தில் கணக்கு கேட்க வேண்டும் என்றால் ஊழியக்காரங்கிட்ட கணக்கு கேட்பார் என்கிட்ட இல்லைன்னு நினைக்காதீங்க எல்லார் இடத்திலும் தான் கணக்கு கேட்பாங்க அவரிடத்துல கணக்கு கேட்கிறது என்னவென்று சொன்ன யார் யார் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உடையவர்கள் ஆயினை நடத்தினாய் என்கின்ற கணக்குகளும் விவரங்களையும் அங்கிருந்து தான் துவக்கம் ஆரம்பமாகுகிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய நான் பயந்து கத்தருடைய வார்த்தையை பேசி ஏனென்றால் எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்குள் போவார்கள் இதோடு பத்து முறை அவர்கள் என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி கணக்கு வைத்திருக்கிறார்கள் அதுதான் இங்கு வேதம் சொல்லுகிறது என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் பத்து முறை என்று சொல்லி அப்படியானால் அவர் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறார் அல்லவா இங்கு வேதம் சொல்லுகிற இன்னொரு ஒரு கருத்து ரெண்டு பொருந்தியார் ஐந்தாவது அதிகாரம் பத்தாம் வசனம் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இத்தனை சத்தியத்தையும் அறிந்திருந்தும் கூட நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நம்முடைய கூடுகையின் நேரத்தில் நாம் எதற்கு நேரத்தை செலவழிக்கிறோம் என்கின்ற எல்லாவற்றையும் கத்தருடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும் கத்தருடைய கண்கள் பூலோகத்தை நோக்கி பார்க்கிறது உணர்வுள்ள ஜனம் உண்டோ என்று அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை நான் மிகவும் ஒன்றி நீர் நல்லோரியும் தீயோரியும் பார்க்கிறீர் என்று சொல்லி அதை தேவ தேவனை மகிமப்படுத்துகிறதற்காக நான் பயன்படுத்தின விதத்துல அது தவறுதலாக ஜனங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்னென்ன நகையை காணல அதை இன்னும் சில வேண்டாத காரியங்களை எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய மக்களாய் அமைந்து விட்டார்கள் அது சில வேலைகளில் வேதனைக்குரியதாக இருக்கிறது காரணம் நம்முடைய தெய்வன் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நல்லோரையும் பார்க்கிறார் தீயோரையும் பார்க்கிறார் எல்லாரையும் பார்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை எபிரேற்கிறது நிருபம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தினுடைய பின்பகுதி அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நாம் பார்த்த மத்தை பனிரெண்டு முப்பத்தி ஆறின் படியாக மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தான் வேதாகமும் ஒன்று பேர நான்காவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாக வேண்டும் என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி அங்கு வேதத்தை ஆராய்ந்தால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்தோர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு மறித்தோருக்கும் உயிரோடு இருக்கிற நாம் கூட ஏன் என்று நாட்களிலே ஆசீர்வாத குறைவுகள் ஏன் ஏற்படுகிறது நம்முடைய வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டு அவதிக்குள்ளாகுகிறோம் உன் வாயின் வார்த்தையை கொண்டு நான் உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறார் அதற்கேற்ற பலனை கட்டாயம் நாம் அடைந்தே தீர வேண்டும் இங்கு வேதம் சொல்லுகிற அந்த பத்து முறை என்று சொல்லுகிற கணக்கில் சிலவற்றை நான் உங்கள் மாத்தியிலே இந்த குறுகிய நேரத்துக்குள் நான் பேச வேண்டும் என்கின்றபடியினாலே யாத்திராகமும் பதினான்காவது அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்கின்ற கருத்தை நாம் வாசித்து பார்ப்போம் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பாக்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு இருக்கும் என்றார் அங்க அந்தவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் மோச இருக்கிறான் இந்த நாட்களிலே கத்தருடைய பிள்ளைகளே ஊழியக்காரர் விருதாவாய் பட்டயத்தை பிடித்து இருக்கவில்லை அவர்கள் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யாருடைய சார்பிலே அவர்கள் ஸ்தானாபதியாக இருக்கிறார்கள் தேவனுடைய சார்பிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலும் கூட சிலர் முறுமுறுக்கிறதையும் பேசுகிறதையும் பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளையே இது உனக்கு ஆசிர்வாதமாக அமையாதே இதெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ ஜபித்து விட்டால் பதில் கிடைக்கும் சபைக்கு போனால் சரியாகிவிடும் தசம பாகம் காணிக்க கொடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லது நாம் ஊழியன் செய்கிறோம் நாம் ஊழியன் செய்யாவிடில் இன்னொருவருக்கு பணத்தை அனுப்புகிறோம் பரலோகத்தில் பொக்கிசத்தை சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்லி ஏதோ குருட்டாட்ட தனமான ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிறத பார்க்கலும் இவைகளும் கூட மிக முக்கியமானது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கிரியைகளும் நற்கிரியைகளும் தான தர்மங்களையும் கணக்கு வைக்கிற தேவன் உன்னுடைய வார்த்தைகளையும் குறித்து உன்னுடைய முறுமுறுப்பையும் உன்னுடைய கீழ்ப்படியாமையும் குறித்து கூட தான் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார் இதுவரையிலே பத்து முறை என்று சொன்னவர் அப்படிப்பட்டவர்கள் எனக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பதனாலே என்னை வெறுக்கிறதுனாலேயே என்னை முறுமறுக்கிறதுனாலேயே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லும் பொழுது இங்கு வேதத்தின் கருத்துகளை பார்க்கும் பொழுது எண்ணாகமத்திலே ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் இங்கே எண்ணாகமம் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பனிரெண்டு கோத்திரப்பு தாக்கல் அங்கு பிரபுக்கள் போய் வேவு பார்த்து வந்தாலும் கூட அந்த கானான் தேசத்துக்குள்ள ஆறு லட்சம் மக்கள் நடத்தப்படவில்லை ரெண்டு பேர் மாத்திரம்தான் உள்ளே பிரவேசித்தார்களாம் இங்கு வேதம் சொல்கிறது குமாரன் காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவார் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் குடியேறுவேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என கருமையான கத்தருடைய பிள்ளையே பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கின்ற வாஞ்சை தாகம் இருக்கிறது எதிர்பார்த்த கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலத்தை கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எப்பொழுது இயேசு வருவாரோ என்று அங்கலாய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்தவர்கள் வீடு போ போ காடு வாய் வா என்று சொல்லுகிற அந்த அளவில் இருக்கிறவர்கள் நேசிக்கிறது அது தவறு கிடையாது ஏனென்று

எதிர்பார்த்தலோடு கூட இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் கணக்கு வைத்து இருக்கக்கூடிய தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் அங்கு சாகுபடியாக அழைத்து வந்தீர்கள் என்ற முறுமுறுப்பின் சத்தத்தை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யாத்திராகமம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வாசித்து பார்க்கும் பொழுது மாறாவிலே வந்த பொழுது தண்ணீர் கசப்பா இருந்ததாம் அவ்விடத்திற்கு பேர் மாறா என்று பெயரிடப்பட்டது அப்போது ஜனங்கள் மோச விரோதமாக முறுமுறுத்து எனத்த குடிப்பம் என்று பேசினார்கள் எனவே எனக்கு கருமையான கத்தருடைய பிள்ளையே முறுமுறுப்பு அங்கு அதிகமாக காணப்பட்டது அதே போன்று யாத்திராகமும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினெட்டு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே மன்னாவை குறித்து காரியம் அது ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவு சேர்த்து வைக்க வேண்டும் அந்த ஓய்வு நாளுக்கு முன்தின தினம் ரெண்டு ஓமர் அளவுக்கு சேர்க்க வேண்டும் என்கின்ற கணக்கை கொடுத்து அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்களா என்று பார்த்தார் அப்படி பார்க்கும் பொழுது அதிகமாய் எடுத்த காரியத்தில் பார்க்கும் பொழுது அதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் என்று அதிகமாய் சேர்த்ததெல்லாம் கெட்டு போய் நாற்று அடிக்க ஆரம்பித்ததாம் ஆனால் அவர்கள் பேசின முறுமுறுப்பின் வார்த்தை எப்படி என்றால் மூன்றாவது வசனம் நாங்கள் இறைச்சிக்கு பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருத்தியாய் சாப்பிட்டு எகிப்து தேசத்தில் கத்திரியின் கையால் செத்து போனால் தவறில்லை இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் என்று சொல்லி முறுமுறுப்பும் அங்காள்ப்பும் வேதனைகளும் இதெல்லாம் கத்தருக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்கின்றதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யாத்திராகமும் பதினேழாவது கிராமம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் தாகத்தால் தவனத்தால் வாடும் பொழுது அங்கு ஒரு முறுமுறுக்கிற காரியம் தேவன் நின்று அங்க தண்ணீரை பிளர்ந்து வரும்படிக்காக செய்து மிருக ஜீவராசிகள் முதல் கொண்டு எல்லாரும் குடிக்கத்தக்கதாக கத்தர் கிருப பாராட்டினார் அதே போன்று முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அஹ் தெய்வன் இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த விதமானது விசேஷத்த விதமாக இருந்தது அது பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே ஸ்தம்பத்திலும் அழகாக இஸ்ரேல் ஜனங்களை தங்க வைத்து அவர்கள் இலைப்பாறுதலுக்கான ஸ்தலங்கள் எல்லாம் தேவன் ஏற்பாடு செய்திருந்தும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படிக்காக செய்த தேவனை மறந்து மோர்சேவுக்கு என்ன நடந்து விட்டதோ என்று சொல்லி கேட்டு அங்கு எங்களை வழிநடத்தி வந்த தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய தேவன் வழி வந்தவைகளை மறக்கும் பொழுதும் நாம் புதிதாக ஒரு ஆலோசனைக்குள்ள மற்றவர்கள் நடத்துதலின் பேரிலே வித்தியாசமாக நாம் நடந்து கொண்டு நாளும் நட்சத்திரங்களையும் காலங்களையும் பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆனால் எப்படி இருக்கும் எல்லாம் நல்லது என்று கண்ட தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறத கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்லாதபடிக்கு என்னமும் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு பேதும் சொல்லுகிறது இறைச்சி இல்லை என்று சொல்லி அதுக்காக ஆண்டவர் காடைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் என்ன சொல்லுகிறார்கள் நாம் எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது எதுக்காக வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று நான்காவது வசனம் சொல்லுகிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத நாளைய தினம் உன்னை குறித்து கவலைப்படும் என்று சொல்லி அழகாக வழி நடத்தி வந்தார் நானும் கூட பேஸ்ட் ஆன் த சயின்ஸ் என்று சொல்லி த மிஸ்ட்ரி ஆஃப் கிரியேட்டர் அண்ட் கிரியேஷனில் கரு உருவாகுகிற விதத்தையும் அதற்கு முன்பாக தேவன் அந்த கருவுக்கு தேவையானது என்னது என்கின்றதையும் ஆண்டவர் அறிந்து செயல்படுகிறார் என்கின்றதை தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை குறித்ததான அக்கறையை தேவன் எப்படி வைத்தார் என்கின்ற மெடிக்கல் சயின்ஸை பற்றி பேசியிருந்தேன் எனவே எனக்கு அருமையான கற்று கத்தருடைய பிள்ளைகள் அநேக ரகசியங்களை தேவன் வைத்திருக்கிறார் நல்ல தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் தேவன் கணக்கு வைத்துள்ளார் என்கின்றதை மறந்து விட வேண்டாம் ஆனால் இதை மறந்த மாதிரி நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களை போல பேசி கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் போதாது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நாம் கவனம் வைக்க வேண்டும் என்கின்றதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வெளியில் உங்களுக்கு ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக எதையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள் என்கின்றதற்காக நான் பேசுகிறேன் பேசுகிற நானும் கூட ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பயத்தோடு கூட பேசுகிறேன் கத்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படியாக நாம் ஆயத்தமாகவும் நாம் கண்களை மூடி செப்பம் பண்ணுவோம் நல்ல தேவனாகிய கர்த்தாவே மனுஷனும் கூட பத்து தரம் என்னை நிந்தித்து என்று சொல்லி யோபு சொல்லுகிறது போல யாக்கோபு தன்னுடைய மாமனார் செய்கிற வார்த்தை தன் மனைவியிடத்தில் இடத்தில் பேசும்பொழுது உன் தகப்பனும் என்னை வஞ்சித்து பத்து முறை சம்பளத்தை மாற்றினான் என்று நன்றாய் ஜபிக்கக்கூடியவர்கள் கூட என் கண்ணீரெல்லாம் ஒரு துருத்தியில் இருக்கிறது அதை கணக்கு வைத்து கொள்ளும் என்று கேட்கிற அந்த ஜபத்தை குறித்தும் சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம் இப்படி நாங்களும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கர்த்தர் கணக்கு வைத்து இருக்கிறார் என்கின்றதை அறிந்தும் அறியாமலும் மறந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் குற்றப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோமே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருந்து ஆண்டவருடைய வருகையிலே தேவனை மகிமப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாயும் காணப்பட இதோ எங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும் உங்களுடைய வருகையில் தேவரீர் எங்களுடைய வார்த்தைகளின் நிமித்தமாக நாங்கள் சிக்குண்டு போகாதபடிக்கு எங்களுடைய கிரியைகளையும் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் உதவிகளையும் நாங்கள் செய்து எங்களுடைய ஜெபங்களையும் ஜெப நேரங்களையும் அறிந்து அன்புற நீர் வரும் பொழுது எங்களை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படிக்காக ஜபிக்கும் என்று சத்தியத்தை

கத்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் அல்லது நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்